வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, மாதுளம்பழத்தில் ஜூஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதுக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லி, பிஃபோர் தட், மாதுளம்பழம் வந்து எப்போ எந்த டைமில் கட்டாயம் நம்ம கொடுக்கணும் அப்படின்னா, குழந்தைங்களுக்கோ இல்லை பெரியவங்களுக்கோ எப்போ கொடுக்கணும் அப்படின்னா, வயிறு எரிச்சல் இருக்கும் இல்லையா, வயிறு எரியுது, வயிறு புண்ணு, வாய் புண்ணுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த டைமில் நம்ம மாதுளம்பழம் ஜூஸ் கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. அதே மாதிரி பெரியவங்க வயசானவங்களுக்கெல்லாம் வயித்தால போகும் இல்லையா, வயித்து அடிக்கடி போயிட்டே இருக்கும், அந்த மாதிரி இருக்க டைமில் மாதுளம்பழம் ஜூஸ் கொடுத்தோம் அப்படின்னா வந்து ஸ்டாப் ஆகிடும். ஸோ அதே மாதிரி மாதுளம்பழம் ஒரு எல்லா டைமும் வந்து ஜூஸ் போட மாட்டோம் இல்லையா. ஸோ எப்போ எப்படியாவது அவங்களுக்கு இன்டேக் கொடுக்கணும். இப்போ குழந்தைங்களே இருந்தால் ஒழிச்சு கொடுத்தோன்னா, ரெகுலராக கொடுத்தோன்னா ஒரு நாளைக்கு சாப்பிடுவாங்க, ஒரு நாளைக்கு சாப்பிட மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் கொஞ்சம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கு என்ன நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அந்த மாதுளம்பழத்தை ஒழிச்சு வச்சுருக்கேன். இது வந்து மில்க்கு, சின்ன கப்பில் ஒரு முக்கால் கப்புக்கு மேலே, சின்ன கப்பு, சின்ன டம்ளர், குட்டியூண்டு பாருங்கள், ரொம்ப சின்னது. நான் கொஞ்சமாக வச்சுருக்கேன். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதே மாதிரி கன்சீவாக இருக்கவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்படி கொடுக்கறது வந்து ரொம்ப நல்லது கன்சீவாக இருக்கவங்களுக்கெல்லாம். ரெகுலராகவே எடுத்துக்கலாம், அவங்க டெய்லியும் எடுத்துக்கலாம் மாதுளம்பழம். ஸோ இதில் என்ன பண்ணுறேன்னா, நான் இந்த மாதுளம்பழம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஏலக்காய் போட்டுக்கிறேன் ஃப்ளேவருக்காக. இந்த ஏலக்காய் போட்டிங்கனா தான் நல்லாயிருக்கும், ஏன்னா அந்த ரா ஸ்மெல் ஒன்று வராமல் இருக்கும். மாதுளம்பழம் பால் வந்து, இப்போ இந்த பால் என்ன பண்ணுறேன்னா, நான் காய்ச்சி ஆற வச்சு வச்சுருக்கேன். இந்த பால் வந்து நல்லா கொதிக்க பொங்கு வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணி நல்லா ஆறிடுச்சு, விறுவிறுன்னு இருக்குது. ஸோ இந்த பால் இப்போ வந்து நீங்கள் வந்து சுகர் வேணும்னா சுகர் ஆட் பண்ணிக்கலாம், முடிஞ்ச வரையும் சுகர் ஆட் பண்ணாதீங்க. சரி, வேறு வழி இல்லை, குடிக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, ஸோ ஒரு இதுக்காக ஆட் பண்ணிக்கோங்க. குழந்தைங்களுக்கு கொடுத்தா, பெரியவங்களுக்குன்னா அது கன்சீவாக இருக்கவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா இப்படியே கொடுங்க, சுகர் போடாதீங்க. ஸோ வந்து சுகர் வேணும் அப்படின்னா நீங்கள் இதில் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி சுகர் போட்டு தான் பண்ண போகிறேன். ஸோ நான் கொஞ்சமாக சுகர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், ஒரு ஸ்பூன், ரெண்டு டம்ளருங்கிறதுனால ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ இதை வந்து மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை அரைச்சிட்டோம். இதை வந்து ஒரு ஃபில்டர் வச்சு ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய ஃபில்டர் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். இந்த மாதுளம்பழம் ஜூஸ் வந்து ஒரு சில குழந்தைங்க குடிக்க மாட்டாங்க. ஏன் குடிக்க மாட்டாங்க அப்படின்னா, இதை வந்து இந்த மாதிரி பெரிய ஃபில்டரில் ஃபில்டர் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி இது தான் இருக்கும். அந்த மாதுளம்பழம் அந்த விதை வந்து ஒரு மாதிரி வாய்க்குள்ளே ஒட்டும் இல்லையா, ஸோ அதனால் குடிக்க மாட்டாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப நான் எப்போவுமே டபுள் ஃபில்டர் பண்ணி, இதில் ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் வேறொரு வடிகட்டி ஃபில்டர் யூஸ் பண்ணி இன்னொருத்தரும் நல்லா ஃபில்டர் பண்ணிடுவேன். ஸோ ஃபஸ்ட்டு இது ஃபில்டர் ஆகட்டும். எப்போவுமே வந்து மாதுளம்பழ ஜூஸ்க்கு தண்ணி அதிகம் ஆட் பண்ணக்கூடாது. இப்போ வயிறு புண்ணு அந்த மாதிரி உடம்பு முடியாமல் இருக்கவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா இதை அரைச்சி அப்படியே வடிகட்டி கொடுத்துடணும். ஸோ நார்மலாக கொடுக்குறப்ப ஒரு கால் டு ஹாஃப் டம்ளர் வந்து நம்ம தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஆட் பண்ணணும், ஆக்சுவலாக தண்ணியே ஆட் பண்ணாமல் தான் கொடுக்கணும். ஸோ சம்டைம்ஸ் இந்த மாதிரி கொடுக்குறப்ப நம்ம ஹாஃப் டம்ளர் வேணும்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த இதிலெல்லாம் ஒட்டியிருக்கும் இல்லையா இது ஃபில்டர் பண்ணுறப்ப. ஸோ இதை நல்லா வடிகட்டிட்டு இதில் தண்ணி ஒரு ஹாஃப் டம்ளர் தண்ணி இதில் ஊற்றி அலசி இதில் ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஜூஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு வந்து என்ன பண்ணலான்னா, திருப்பி இன்னொரு ஃபில்டர் யூஸ் பண்ணி நான் வந்து ஃபில்டர் பண்ணிக்குவேன். அதான் ஃப்ரெஷ்ஷான மாதுளம்பழம் ஜூஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் செகண்ட் டைம் ஃபில்டர் பண்ணேன் இல்லையா, அது வந்து நீங்கள் ஃபில்டர் பண்ணாமே உங்கள் வீட்டில் குடிச்சிக்கிறாங்க, குழந்தைங்க எடுத்துக்கிறாங்க, இல்லை பெரியவங்களும் ஃபில்டர் பண்ணாமே வந்து நல்லா குடிச்சிக்கிறாங்கன்னா நீங்கள் செகண்ட் டைம் ஃபில்டர் பண்ணாமே கொடுக்கலாம். ஸோ அக்கார்டிங் டு உங்கள் ஃபேமிலி எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கோங்க. இது வந்து ரொம்ப ஹெல்த்தி, ரொம்ப அயன் கண்டென்ட், ப்ளஸ் வந்து வயிறு எரிச்சல், தொண்டை எரிச்சல் எது இருந்தாலும் இது நல்ல, இந்த மாதுளம்பழம் வந்து அந்த புண்ணெல்லாம் குணமாக்கிடும்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் இது ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த இது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், இப்போ நான் சுகர் ஆட் பண்ணலாம், இல்லை அதே நீங்கள் வந்து அந்த மிக்சியில் பனங்கள் கண்டு போட்டுக்கலாம், அப்படி இல்லைனா ஃபைனலாக நீங்கள் ஹனி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஹனி ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஹெல்த்தி. ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.